சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்க. ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு. இந்த அம்பலத்தில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதான்னு பாட்டு பாடுவேன். அப்படி பாடுவேன். அதாவது அங்கிருந்து இன்ஜினியர் ரூம்ல இருந்து என்ன சூப்பரா பாடுறீங்கன்னு எவனா சொல்லிடுவானா ஏங்குவேன். பேச்சு பீரங்கி, பிரச்சார பீரங்கி, சிரிப்பு மருந்து. அண்ணன் சிங்கம்புலி அவர்களை உற்சாக கர ஓசையுடன் அழைக்கிறோம். சிங்கம்புலி அண்ணன் அவர்களை குட் ஈவினிங். Each other day, I look so many various different parts. But I don't know about this part. But this part holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குன்னு வப்பையில் இங்கிலீஷில் வப்பையில் நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டேரக்டர் நிறையா படம் பண்ணணும். பாட்டு எழுதினவர் சூப்பர், அவரை தான் எல்லோரையும் பேசியாச்சு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்க. ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி போயிச்சு. அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே, இருந்துச்சுன்னே அது வந்து உங்க கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருந்தேன். எப்போ பாரு, ஜோடியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னும் அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன். பாட்டு தூங்க, ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அஸ்டண்டாக்டர் உத்து பார்த்துட்டு டேக் போகிற முன்னாடியே, சார் அவர் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார்னு குழந்தைய போட்டாங்க. சரின்னு சொல்லி இங்கிட்டு போட்டேன். சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார், அதையும் தூக்கி நடுவில் போட்டுறாங்க, நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினியை பைனாக்குள்ளார பார்க்குறேன், இதை எனக்கு பேரா போட்டாங்க பைனாக்குள்ள பாருங்க, அங்கே படுத்துருக்கு, அங்கே தூங்குது. இல்லை 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 இல்லைண்ணே, அவனை நான் பார்த்துக்கிறேங்க. ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், நல்ல ப்ளஷண்ட், ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 இருக்குது ஸ்வேதாக்கு, அது கடவுளோட வரம். ஒரு தமன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டண்டாக இருக்கேன். அப்போ நேராக காரில் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட் புறத்தில், வாசன் ஹவுஸ் போகணும், வாசன் ஹவுஸ் போயிடுச்சாங்க. வாசன் ஹவுஸ் போகிறேன்னா, இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க, ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வந்து சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தோம். என்னடா ஏறா ஏறா ஏறி 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 ஆகியான அது வந்து என்ன பெட்டியில் இருக்கவனா திறந்து காமிச்சான். உள்ளே ஒரு பொம்மன் ஏரிய நாய் உட்காந்துருக்கு. இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார், இது அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதிரி தீட்சித்து மடியில் உட்காந்துருந்த நாய், சல்மான்கான் தூக்கி வளர்த்த நாய். அப்படியா, உக்காரியா உக்காரியான் போனோம், திருப்பி போயிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது, சார் சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கண்ணா. இந்த ஆர்டிஸ்டா? காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வாங்கண்ணா. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி, அப்புறம் தீப்பே கிடையாது, ஒன்று ஒரு பண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே
அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைங்க காக்காராசன் என்ன வர்றாரு, அவ்வளோன்னு குழச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார், ஏண்டா நாய் கூட்டு போகிற வண்டி இல்லையாடா நீ ஏற்றுறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு நான் சம்ஸ்கு ஏன் கத்துறாரு. ஐயா 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 வாங்க 8 மணி ஆச்சியா வாங்க போகலாமியா போகலாமியா கெஞ்சுறேன், இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே சண்டாக்டு, நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது, நான் கெஞ்சுறேன் நீ போனேன்னு ஆட்டோ காசு இல்லை என்னை வாங்கினேன் வாங்கினேன் நான் சொல்லுறேன் முன்னாடி உட்காந்து வரவே விடாருனார். கார் கதநாட்டியை மூட்டார். நான் சொன்னேன் இந்த அம்பாசரில் காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கம் புலி வரக்கூடாதான்னு. காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கம் புலி வரக்கூடாதா அப்படின்னு எங்கள் கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. அந்தால் எவ்வளோ பெரிய ஆள் கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால் நடிச்சார் பாருங்க, போர்லயே ரெண்டு வகை உண்டு, ஒன்னும் வைக்க போற ஒன்னும் அக்க போறாரு பாருங்க, போர்லயே ரெண்டு வகை உண்டு, ஒன்னும் வைக்க போற ஒன்னும் அக்க போற அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி கொண்டு தரல லூசா நடிச்சது. அந்த அவ்வளவு பெரிய அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கட்டி பிடிச்சி நல்லா பேசிட்டடா சிங்கம் புலி வாடா என் மடியில உட்காந்துக்கடான்னு கூட்டு போனாரு. நான் படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்ஸ் பண்ண என்னடா லூஸ்தனமாக பண்ணிட்டேன் மாய், நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன் சொன்னாங்க என்னடா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னாங்க. 6 அசிஸ்டன்ட் டைரக்டரு ஒரு ரூம் வீட்டில் இருப்போம், முடிக்க போகிறேன் 6 அசிஸ்டன்ட் டைரக்டரு ஒரு வீட்டில் இருப்போம், எல்லா பேரும் வேலை, பிவாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்கவுங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோன்னே மாப்பிள்ளை ஓங்கார் வந்துச்சு நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு நான் ஒரு மென்டல் நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று. அப்போ போயில் எல்லா பேரும் போயிட்டு வரேன் எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர் போகிறேன் ஃப்ரம் தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இப்போ இருக்கேன் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன் பெரிய டேரக்டர் இருக்கேன். அப்போ போகையில் எல்லாம் 10 ரூபா போயிடுச்சு இப்போ ஒரு சாயந்தரம் ஒன்று இந்த 10 ரூபா ஏன்னா 10 ரூபா போயிச்சாரா சரா சரான்னு 10 ரூபாலும் மொத்தம் 50 ரூபா 60 ரூபா வரும். அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சமாக சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி இப்படி அந்த 50 ரூபா 60 ரூபா அதுக்கும் சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்புறம் மேலே ஏதாவது சாப்பாடு வாங்கி விடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கவங்களாம் முட்டாள் கிடையாதுரா தைரியமாக இருந்தாய். அதைத்தான் இன்றைக்கி இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன், என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது, உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது, வாய்ப்பு வரப்போகுது, அதுக்காக ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க. நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் பார்க்குறேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஐ லவ் த ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே இருக்கிற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான், அவன் அவனோட சொந்த விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை, அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த கதாநாயகி இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராக இருக்கட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையில் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே இரு, திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத, உனக்கு வரும்டா வாழ்க்கை, உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது ஊரம் பக்கத்தில் இருக்கும், கிட்ட ஊரம் பக்கத்தில் இருக்கும், எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க, விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ்லி, எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க, கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல கற்பனை சுரப்பது, அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் எல்லோரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லோரும் பார்க்கல ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர் அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது.
என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, பிளசண்டா இருங்க. நன்றி நன்றி நன்றி. நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லியிருக்கேன் சார், நல்லா பாட்டு பாடுவாங்க, அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரல்ல ரெண்டு வரி மட்டும் கேட்போம். இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கணும். டப்பிங் போவோம், டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு 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 ஷார்ட் ஒன்று பேசுவோம். ஏய் எங்கடா அப்புறம் அண்ணே கொஞ்சம் லவுட்ரா, அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச, அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன். அப்படின்னு பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்னை சூப்பராக பாடுறீங்கன்னு எவனா சொல்லிடுவானான் ஏங்குவேன். அந்த டைரக்டரு என்னே என்னே நல்லா பாடுறீங்கண்ணே இந்த பாட, இந்த பாட்டில் ஒரு தொகையில அவனா பாடிடுறீங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன். இவனா டப்புன்னு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா உங்களுக்கு? அண்ணன் பாட்டே ஒரு குண்டு வந்து நான் அண்ணன் பாட்டு சின்ன குண்டெல்லாம் படத்தில் அதெல்லாம் பாடுவேன் நான். ஆனால் ஒவ்வொரு பேரும் சொல்லவே மாட்டாங்க. நான் இடையில காட்டணும் ஓஹோ அப்படின்னு நிறைய பாடுவேன். ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டண்ட் ஒரு நம்ம டச் அப் பையன் கூட்டு போயிட்டேன். வாடா எங்கே நான் வாடா டப்பிங் போகிறேன். நான் எங்க டப்பிங் வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணா. அங்கே என்ன சொல்கிறாங்க எங்கே மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே அங்கே போய் நின்றுதான் டப்பிங் நடந்துச்சு. பேசினேன் பிட்வீன்ல சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே அண்ணே ரெடினே ரெடினே போலாம்னே அப்படின்பா. என்னடா கட் பண்ணுறாங்க. அடுத்து தம் தம் அண்ணே போலாம்னே போலாம்னே உயிரே உயிர் அண்ணே அண்ணே ரெடி போலாம்னே போலாம். சரி டப்பிங் முடிஞ்சு பாடி விட மாட்டாங்க. வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு. போயிட்டே இருக்கு தம்பி அப்படுற சூப்பராக பண்ணிட்டேங்க டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஸ்டண்டர் ஐயோன்னாருண்ணே கிடக்கா அஸ்டண்ட் லூஸ் பட அதெல்லாம் டைரக்டராக மாட்டேன் விடுறா. இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு அண்ணே. ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னான் அந்தாள் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியாக படிக்கிறப்பாரு சீக்கிரம் முடிக்கண்ணா சார். அப்படி ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு சொன்னேன் கொளுத்தி போடுவேன் ஓடி போயிடல. இப்போ அவன் டச்சப்பா வர்றான் எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோரட்டோட மோரக்கட்ட அவன் என்கிட்ட சங்கீத காதி பிள்ளை. அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல அவன் ரிங் டோன் வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்ற. அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சிருப்பாப்ல நைட்டு போய் நைட்டு 11 மணிக்கு வந்து 1 மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல. வங்க நீங்கள் டயட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம். நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அந்த 3 பேரை கூப்பிட்டு வாங்க அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காகவே உட்காந்துருப்பார். உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும். சரி நீங்களும் கரண கொடுக்கணுமா இருக்கும் கொஞ்சம் ரெடியாக இருங்க. எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டும் கேள். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமே.
நினைக்கிறேன்.